அந்த காட்ஸ் வேர்டு அப்படின்றத எடுத்துட்டு அவர்களுடைய பெயர்களை அதில் அச்சிட்டு அனுப்புகிற காரியம் உண்டு. அது மாத்திரமல்ல, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்மஸ் பண்டிகை சமயத்தில் அநேகரிடத்தில் உதவி பெற்று அந்த அதன் மூலம் வருகிற உதவியின் மூலம் அநேகருக்கு உதவி செய்கிற காரியம் உண்டு. அவள் என்ன காரியத்தை தன்னுடைய அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாளோ அதே காரியத்தை மற்றவர்கள் எடுத்து தங்களுடைய பெயரை போட்டு போடுகிற காரியங்கள் உண்டு. என கண்பான தேவ ஜனமே, தரிசனம் மனிதர்களை பார்த்து வருவதில்லை. தரிசனம் என்பது மனிதர்கள் மூலம் நமக்கு கிடைப்பது அல்ல, தரிசனம் என்பது தேவன் கொடுக்கிறது. பிலிப்பியர் 2:11 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை உங்களில் வைக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவன் தான் செய்ய விரும்புகிறதை உங்களுக்குள் வைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என கண்பான தேவ ஜனமே, முதல் காரியம் கர்த்தர் சொல்றாரு, உன் தரிசனத்தெல்லாம் எழுதுன்னு சொல்றாரு, அதை வரைந்து வைன்னு சொல்றாரு, அதை கடந்து போகிறவங்க பார்க்கட்டும்னு சொல்றாரு. என கண்பான தேவ ஜனமே, தரிசனம் எழுதப்பட்டிருக்க வேண்டும், தரிசனம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு தரிசனத்தை வெளியே சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தரிசனம் வெளியே சொல்லும் பொழுது மற்றவர்கள் அதை பரியாசம் பண்ணுகிற ஒரு காரியமாய் இருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். என கண்பான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் உங்க அளவை பார்க்காதீங்க, நீங்க இருக்கிற நிலைய பார்க்காதீங்க. ஆனால் ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் எல்லாருக்கும் தரிசனத்தை கொடுக்கிறவர் அல்ல. நான் தரிசனம் என்று சொல்லும் பொழுது தொலைநோக்கு காரியத்தை தேவன் கொடுக்கிற காரியத்தை சொல்லுகிறேன், சொப்பனத்தை சொல்லவில்லை, ஒரு தொலைநோக்கு காரியத்தை தேவன் கொடுக்கிறார். என கண்பான தேவ ஜனமே, உங்கள் குடும்பத்தை குறித்த ஒரு தொலைநோக்கு காரியத்தை தேவன் உங்களிடத்துல கொடுக்கலாம், உங்க ஊழியத்தை குறித்த தொலைநோக்கு காரியத்தை தேவன் உங்கள் கரத்துல கொடுக்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்கள் படுகிற பிரயாசத்தை குறித்து தேவன் உங்களுக்கு தொலைநோக்கு பார்வையை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவைகளை நீங்கள் எழுதி வைக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அவர் சொல்றாரு, கடந்து போகிறவர்கள் அதை பார்க்கட்டும் என்று சொல்லுகிறார், அது தாமதித்தாலும் காத்திரு, தாமதித்தாலும் காத்திரு. என கண்பான தேவ ஜனமே, கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். மாவட்டங்கள் தோறும் கடந்து சென்று ஜெபித்து ஒவ்வொரு தாலுக்காவிலும் 5 சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த மாதத்தில் நானும் என் மனைவியும் இணைந்து ஒவ்வொரு தாலுக்காவிலும் சென்று ஜெபிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு தாலுக்காவில் உள்ள பேருந்து நிலைகளிலே நின்று அவைகளை சுற்றி திரிந்து ஜெபித்து வருவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாருங்க, அந்த தரிசனத்துக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை பார்க்கிறவங்களுக்கு எள்ளி நகையாடலாம், ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாரத்தை கொடுக்கும் பொழுது அதற்காக காத்திருக்க வேண்டும். நான் தைரியமா சொல்றேன், கர்த்தர் நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறத அது அடுத்த அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அது ஊழியத்தின் காரியமாக இருக்கலாம், வேலையின் காரியமாக இருக்கலாம், தொழிலின் காரியமாக இருக்கலாம், அவைகளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு நாம் எளியவர்களாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் விரும்புகிறது ஒன்னு, என்ன தெரியுமா? முதல்ல நீங்க எழுதி வைங்க, அந்த தரிசனத்தை எழுதி வைக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். என கண்பான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையின் வளர்ச்சியை எழுதி வைங்க, உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை எழுதி வைங்க. தேவன் எவைகளை எழுதும்படியாக உங்களை உந்துகிறாரோ அந்த காரியத்தை நீங்கள் எழுதி வைங்க. அப்படி எழுதி வைத்து அதற்காக ஜெபிக்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். என கண்பான தேவ ஜனமே, நீங்க தேவன் அதை விரும்புகிறார். அழகாக சொல்லப்படுகிற வார்த்தை, அதற்கு காத்திரு, அதற்கு காத்திரு. பாருங்க, அதற்கு காத்திரு, தாமதித்தாலும் காத்திரு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள், அவர் ஏற்ற தருணத்தில் உயர்த்துவார் என்று தேவனுடைய வார்த்தை உண்டு. கடந்த இந்த தொலைக்காட்சியின் செய்தி பதிவுக்கு முன்பதாக ஒரு 2-3 நாட்களாக மிகுந்த போராட்டத்திற்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்திற்கென்று ஒரு ஜெப வேலை உண்டு. அந்த ஜெப வேலையில் அந்த தரிசனத்திற்காக நான் ஜெபிக்கவில்லை. என்னுடைய பிரச்சனைகளின் நிமித்தமாக இது தொடருமா தொடராதா என்று சொல்லி நான் ஜெபிக்காதவன், இந்த காரியங்கள் இப்படி நடந்தால் இந்த தரிசனம் நிறைவேறாது என்று சொல்லி நான் ஜெபிக்கவில்லை. கர்த்தருடைய ஆவியானவரினோடு கூட இடைப்பட்டார், இந்த தரிசனம் நிறைவேறும், இந்த தரிசனத்திற்காக ஜெபி,
அதுதான் உன்னுடைய வேலை என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஆம் பிரியமான தேவ ஜனமே, ஒருவேளை தரிசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த தரிசனம் உங்கள் காலத்தில் நிறைவேறுவது நிச்சயம் அல்ல. ஒரே ஒரு காரியம் முதல்ல கர்த்தர் விரும்புகிறதை எழுதி வை, எழுதி வை. ஆம், நம்முடைய இருதயத்தின் பலகையில் கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற காரியத்தை எழுதி வைக்க வேண்டும். அதற்குரிய பிரயாசங்களை பட வேண்டும், பிரியமான தேவச்சனமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயம் நிறைவேறும். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை குறித்த காரியம், உங்கள் ஊழியத்தை குறித்த காரியம், உங்கள் வாழ்க்கையை குறித்த காரியம், எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்பான தேவ ஜனமே, தாமதித்தாலும் காத்திருங்கள், அது நிறைவேறும். அது மாத்திரமல்ல, ரோமர் 4:19, 20:20, 22:20, ரோமர் 4:10. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இங்க பாருங்க, 21 சொல்லுகிறது, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தர் எதை நிறைவேற்றுகிறார்? தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். நீங்க நல்லா பார்க்கும் பொழுது அந்த வசனம் மிக அழகாக தெளிவாய் சொல்லுகிறது. 19 சொல்லுகிறது, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். நல்லா கவனிக்கணும், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். இந்த இடத்துல ஆபிரகாம் பாருங்க, அவன் சரீரம் செத்தது. என கண்பான தேவ ஜனமே, அவன் சரீரம் செத்து போயிடுச்சு, அவனுடைய மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு, இனி அதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை அதை அவன் நினைக்கல. இன்னைக்கு நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நீங்களும் நானும் சரி, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு சாதகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கிறோம், சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு, அப்ப இந்த வார்த்தைக்கு ஏற்ற சாதகமான நிலைகள் வர வேண்டும் என்பது நம்முடைய மனுஷீகத்துல நாம் வைத்திருக்கிற இயல்பான ஒரு நிலைமை. ஆனா என கண்பான தேவ ஜனமே, இந்த ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில நம்ம சரீரம் செத்துடுச்சுன்னு அவன் நினைக்கல, நம்மளால இது முடியாதுன்னு அவன் நினைக்கல, என் மனைவி பிள்ளை பேறுவதற்கு தகுதி இல்லாதவள் என்று அவன் எண்ணவில்லை. அவன் எண்ணின காரியம் எல்லாம் என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவன் பண்ணின வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்பதை அவன் எண்ணினான். ஆம் பிரியமான தேவ ஜனமே, பாருங்க ஆண்டவர் எதை நிறைவேற்றுகிறார்? உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுவார். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் தைரியமா சொல்லுவேன், மனுஷனுடைய வார்த்தைய நம்ம நம்ப கூடாதுங்க, 100% நம்ப கூடாது. நான் என்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு ஆரம்ப நாளில் ஒரு பெரிய செல்வந்தர் என்று சொல்லலாம், ஒரு பெரிய பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் என்று சொல்லலாம், அவர் எனக்கு ஒரு நாள் வாக்கு கொடுத்தார், தம்பி நீ எப்பொழுது சபை கட்டுகிறாயோ அப்பொழுது நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். சபை கட்டக்கூடிய நாள் வந்தது, சபையினுடைய கட்டுமான பணிகள் நடந்தது. நான் அவரை போய் 2 சந்திக்கும்படியாக முயற்சித்தேன், எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. இது ஒரு சின்ன அனுபவம். இதே போன்று அநேகர் தாங்கள் கொடுத்திருக்கிற வாக்குகளை மறந்தது உண்டு. என்னோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு தம்பி உண்டு. கடந்த நாட்களுக்கு முன்பதாக ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு அருட்பணி இல்லத்தை கட்டும்படியாக முயற்சி செய்து அதை கட்டி கொண்டிருக்க தேவன் கிருபை செய்தார். அதனுடைய பிரதிஷ்டை விழா கடந்த வாரத்தில் நிறைவே முடிந்தது. ஆனாலும் இன்னும் சில பணிகள் உண்டு. அந்த தம்பி அவங்க குடும்பத்தில் அவன் தான் முதல் தலைமுறை கிறிஸ்தவன். அது சொன்னா, ஐயா
எனக்கு நிறைய பேர் வாக்கு பண்ணினாங்க, நான் ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு என் நம்பரையே பிளாக் பண்ணிட்டாங்கன்னு என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட சொன்ன காரியம் உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய் உரையாத தெய்வம். அவர் சொல்லியும் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மனிதர்களுடைய வார்த்தை வேற, தேவனுடைய வார்த்தை வேற. மனிதன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு வேற, தேவன் கொடுக்கிற வாக்கு வேற. பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் தன் சரீர நிலையை எண்ணவில்லை, அவன் தேவனுடைய வார்த்தையை வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தேவ வார்த்தையில் உறுதியாக நீங்கள் நிலைக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்கு எதிரான சூழ்நிலைகள் எழும்பி இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு எதிரான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். நீங்க கலங்க தேவையில்லை, நீங்க பயப்பட தேவையில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு வார்த்தையை கொடுத்தவர் அவர் அதை நிறைவேற்றுவார். நீங்க நல்லா கவனிக்கணும், வாக்கு அவர் கொடுத்திருக்கிறார், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது அவருடைய வேலை. ஆனால் விசுவாசிக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய வேலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனங்க, கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பதாக அதிகமாக உடைக்கப்பட்டேன், நசுக்கப்பட்டேன். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இந்த வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது அவர் என்னோடு கூட, கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்பதை நான் உணர்ந்தேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இதே வேளையில் காரியங்கள் எல்லாம் எனக்கு எதிராகவே இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தோடு சொல்றேன், ஆபிரகாம் சரீரத்தை பார்க்கலங்க, தேவ வார்த்தையை பார்த்தான். அவருடைய வார்த்தை நிறைவேறும், அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதை சொல்லியிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என அன்பான தேவ ஜனமே, மற்றும் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரேமியா 33:14 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தை நிறைவேற்றுவேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் நல் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் நமக்கு என்ன நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். ஆதியாகமம் 18:19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இங்க பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக விரும்புகிறார். கர்த்தர் அவருடைய ஜனத்திற்கு எதை செய்ய போகிறாரோ, பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிட்டான். பாருங்க, கர்த்தர் நமக்கு நல் வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீதியும் நியாயத்தையும் செய்யணுங்க. ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாருன்னா அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நான் நீதியும் நியாயமும் உடையவனாய் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரொம்ப ஒரு போதகனாக சொல்லுகிறேன், அநேக ஊழியர்களை சந்திப்பதினால் சொல்லுகிறேன், அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்ப்பதினால் சொல்லுகிறேன், இன்றைக்கு சபைக்குள் நீதி இல்லை, இன்று சபைக்குள் நியாயமில்லை, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள் நீதி இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்குள் நியாயமில்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு பிரதிஷ்டை விழா ஒன்று கொண்டாட வேண்டியது இருந்தது. அந்த சமயத்தில் சபையில் இருக்கிற சிலரை அழைத்து எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு எளிய உணவிற்கு என்று சில காரியத்தை ஆயத்தப்படுத்தினோம். ஒரு அருமையான ஒரு தாயார் வந்து சபை போதகரிடத்தில் சொன்னார்கள், ஐயா இந்த ஆகாரம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் நல்ல பிரியாணி போடுங்க அப்படின்னு சொல்லி
சபை போதகரிடத்தில் சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் இவ்வளவு ரூபாய் தருகிறேன் என்று வாக்கு பண்ணினார்கள். அன்பு தாயார் சொன்னதை நிமித்தமாக அந்த போதகரும் அதிக பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் செய்தார். கடைசியில் அந்த தாயார், நான் இவ்வளவு தருவேன் என்று சொல்லவில்லை என்று சொல்லி சொன்ன காரியத்தில் குறைத்து கொண்டார்கள். 10,000 ரூபாய் தரேன்னு சொன்ன இடத்துல 5,000 ரூபாய் தான் கொடுத்து பாஸ்டர் அனுப்பிட்டாங்க. ஆனால் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்க கடவன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அந்த அம்மாவுக்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். ஆ பிரியமானவர்களே, ஒருவேளை இது ஒரு பார்க்க ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம். ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், ஐயா நான் இவ்வளோ தரணும், இவ்வளோ செய்யணும்னு நினச்சேன், என்னால் முடியலை, மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லலாம். அதற்கு பொய் சொல்லக்கூடாது. ஆ பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அதுவும் சிலர்லாம் வந்து துணிகரமாக ஊழியக்காரங்கிட்ட பொய் பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, அதனுடைய விளைவு மிகவும் ஆபத்தானது. அதுவும் ஆலயத்தில் வச்சு ஊழியக்காரங்கிட்ட பொய் பேசுனா அது ரொம்ப தப்பு. உடனே நீங்கள் கேட்கக்கூடாது, அப்போ பாஸ்டர் பேசலாமா ஊழியக்காரன் பேசலாமான்னு, அது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஆலயத்தில் வைத்து ஊழியக்காரனை இடத்தில் பொய் பேசாதிருங்கள். என கண்பான தேவ ஜனமே, ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியம் நீங்கள் நீதியோடும் நியாயத்தோடும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் கட்டளையிடுகிறான். அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல வார்த்தைகள் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தையே நல்வார்த்தை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் தான் நல்வார்த்தை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இடைபட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறும். அது மாத்திரமல்ல, அடுத்து என்னவென்று பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 20:5. நாங்கள் எங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தை கொடியேற்றுவோம், உம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை. அந்த நிறைவேற்றுகிறேன் என்பது நல்வார்த்தையை நிறைவேற்றுகிறார், தரிசனத்தை நிறைவேற்றுகிறார், நமக்கு குறித்திருக்கிறவைகளை அவர் நிறைவேற்றுகிறார். இந்த இடத்துல வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் அநேகமாக இருக்கலாம், அது நிறைவேறுங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு கூட முழங்கால் படியிட்டு கதறிக்கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொல்லி. நீங்கள் அவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ ஆலயத்தில் போயிட்டு ஜெபித்த ஒரு அன்னாளுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாவி என்று சொன்ன ஒரு மனிதனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ ஆலயத்தில் பலவீனத்தோடு கூட இருந்த பெண்மணிக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வேண்டுதல் என்ன, உங்கள் வேண்டுதலான காரியம் என்ன, அவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க அவைகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பாருங்க, சகேரியாவும் எலிசபெத்தும் அநேக நாட்களுக்கு முன்பதாக ஜெபித்தார்கள். அவ்வேதம் சொல்லுகிறது அவர்கள் வயது சென்றவர்களாக போய்விட்டார்கள். பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை, கர்த்தர் அவங்களுடைய வேண்டுதலை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க மறந்துட்டாங்க, ஆனால் அவங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆம், ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணி மறந்த காரியத்தை கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், அது என்னவென்று பார்க்கும் பொழுது ஏசாயா 44:26. நான் என் ஊழியக்காரின் வார்த்தை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். பாருங்க, இந்த இடத்துல என் ஊழியக்காரர்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்று, என் ஊழியக்காரர்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு ஆலோசனை தேவை, ஆலோசனை தேவை. சாலோமோனுடைய மகன் ரெகோபயாம் பெரியவர்களுடைய ஆலோசனை அவன் கேட்கல, அதனால தான் தேசம் ரெண்டாக பிளக்கப்பட்டது. என கண்பானவர்களே, ஆலோசனை கேட்க வேண்டும், பெரியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும், தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய ஆலோசனை கேட்க வேண்டும், தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். என கண்பான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது ஊழியக்காரர்களுடைய ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றுகிறார்.
இன்னைக்கு ஆலோசனை தேவை. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு பெரியவங்க கொடுக்குற ஆலோசனை தேவைப்படுவதில்லை. பெரியவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு தேவைப்படுவதில்லை. என கண்பான தேவ ஜனமே, பெரியவர்கள் கொடுக்குற ஆலோசனைகளை கேட்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க சொல்கிற ஆலோசனையை கேட்க வேண்டும். ஒருவேளை நான் கடந்த 25-26 வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். என கண்பான தேவ ஜனமே, சிலர் எனக்கு நேரடியாக ஆலோசனை சொல்லவில்லை என்றாலும் மற்ற பெரிய பரிசுத்தவான்களுடைய காரியங்களை கண்ணோக்கி பார்ப்பதுண்டு. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்று சொல்லி அதை நான் பார்த்து அதை என்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவது உண்டு. என கண்பான தேவ ஜனமே, ஆலோசனை தேவை. சில நேரத்தில் சில காரியங்களை செய்யும் பொழுது என் சபையில் இருக்கிற மூப்பர்களை அழைத்து அவர்களோடு கூட பேசுவது உண்டு. ஒருவேளை அவைக்குரிய காரியத்தில் நாம் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாலும் சில நேரத்தில் சபையின் காரியத்தில் நமக்கு சில ஆலோசனைகள் தேவைப்படுகிறது. என கண்பான தேவ ஜனமே, ஆலோசனைகளை கேட்க வேண்டும். பெரியவங்க ஆலோசனையை கேட்கணும், பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை கேட்கணும், தேவனுடைய ஆலோசனை கேட்கணும். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. என கண்பான தேவ ஜனமே, நம்ம ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவ ஆலோசனை காணப்பட வேண்டும். மனிதனிடத்திலிருந்து நல்ல ஆலோசனைகளை பெற வேண்டும். ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன், அவர் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். என கண்பான தேவ ஜனமே, உங்களுடைய எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். உங்களுக்கு குறித்திருக்கிறவைகளை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். உங்கள் தரிசனத்தை அவர் நிறைவேற்றி தருவார். நல் வார்த்தைகளை நிறைவேற்றி தருவார். உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார். உங்கள் ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றி தருவார். என கண்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிறைவேறுதலை தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் கிருபை உள்ள தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர், இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவ வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜா, நீங்கள் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தை கேட்ட குடும்பங்களிலே அற்புதங்கள் உண்டாகட்டும், தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும், தேவ ஆலோசனை உண்டாகட்டும் தகப்பனே. கண்ணீரின் நிலைமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதியின் நிலைமைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். உபத்திரவத்தின் நிலைமைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். போராட்டத்தின் நிலைமைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். தத்தளிப்பின் காரியங்கள் விலகும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவ வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா வியாதியின் படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கடன் பிரச்சனையினால் போராடுகிறவர்களுடைய வாழ்க்கையில அற்புதம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். பாவத்தினாலே ஆண்டவரே சிக்குண்டு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படுவதாக, பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படுவதாக. தகப்பனே, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற அந்த வார்த்தையின்படியாக மெய்யாகவே விடுதலையாக கர்த்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய நிறைவு, கர்த்தருடைய சம்பூரணம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த கண்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்கும்படி உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளினால் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் சபை ஊழியங்கள், சபை ஸ்தாபிக்கிற ஊழியங்களை தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.